நமஸ்கார். ஆடி மாதத்திற்கான மணி ரிச்சுவல் தான் பார்க்க போறோம். ஆடி மாதம் எந்த மாதிரியான விஷயங்களை செய்தால் நமக்கு செல்வ வளம் அதிகமாக இருக்கும் சொல்லிட்டு புதிதாக பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒவ்வொரு ஆடி மாதம் ஒவ்வொரு தமிழ் மாதமும் சரி ஆங்கில மாதமும் சரி இது மாதிரியான ஒரு மணி ரிச்சுவல்ஸ் எல்லாமே வந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். சில காலங்களாக சில வருடங்களாக கொடுத்து கொண்டு வந்திருக்கிறேன். நிறைய பேர் பார்த்து அதை பலனடைந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு இஷ்டம் இருந்ததுன்னா நீங்களும் அதை ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஆடி மாதத்திற்கு முதல் நாள் முதலே நம்ம வந்து மூன்று விஷயங்கள் செய்ய வேண்டும். இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் போன மாதம் நாலு விஷயம் செய்யணும்னு சொல்லியிருந்தேன். இந்த மாதம் வந்து கிட்டத்தட்ட மூன்று விஷயங்கள் செய்ய வேண்டும்னு வச்சுக்கோங்களேன். முக்கியமான விஷயங்கள், அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் சில விஷயங்கள் எல்லாம் செய்தால் அதிகப்படியான ஒரு பலன் சேரும். அதாவது மூன்று விஷயங்கள் என்னென்ன, ஒன்று வந்து விளக்கேற்றும் முறை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம், அடுத்தது வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து தானம் செய்ய வேண்டிய ஒரு முறை அப்படின்ற மாதிரியான விஷயம், அடுத்தது வந்து சூரியனுக்கு உண்டான ஒரு விஷயம், அந்த சூரியனுக்கு உண்டான விஷயமும் அந்த வீட்டு வாசலில் செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த விஷயங்கள் ஓவராலாக ஒரு மூணு நாளாக வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் எடுத்தோம்னா நம்ம வந்து சூரியனுக்கு இந்த ஒரு மாதத்தில் சூரியனை தரிசிக்கும்பொழுது என்ன விஷயம் செய்ய வேண்டும் அப்படின்றத பார்த்துடலாம். சூரியனை காலையில் நீங்கள் வந்து 6:30 அதாவது 6 மணிக்கு உங்களுக்கு வந்து சன்ரைஸ் ஆகுதுன்னா 7 மணிக்குள்ள 1 ஹவர் சன்ரைஸ்லேருந்து 1 ஹவர் அப்படின்ற மாதிரியான விஷயம், அதுலேருந்து 1 ஹவர்க்குள்ள வந்து சன் கேசிங் அப்படிங்கிறது வந்து கண்க திறந்த நிலையிலே சூரியனை பார்க்க வேண்டும். உங்களால் எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் பார்க்கலாம் வச்சுக்கோங்களேன். 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ ஒரு சில பேர் அது வந்து 10 நிமிஷம் வரைக்கும் கூட பார்க்குறாங்க, 14 நிமிஷம் வரைக்கும் பார்த்துருக்கவங்களா இருக்காங்க. அந்த ரெக்கார்டெலாம் இருக்குது உங்களுக்கு, இந்தியாவிலே இருக்குது, கூகுள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயமாக அது மாதிரி தொடர்ந்து அது சன் கேசிங்கிறதுனால உடலுக்கும் வந்து பல்வேறு விதமான நன்மைகள் நமக்கு நடக்கிறது. நம்ம முதல்ல வந்து சூரிய நமஸ்காரம் அப்படின்னு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் செய்து கொண்டிருந்தோம், அது மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு வந்து விட்டொழிந்து போய்விட்டன. ஸோ இது அது மாதிரி இப்போ தொடர்ந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து சூரிய தரிசனம் செய்து வைக்கிறோமோ கிரக ரீதியான பிரச்சனைகள் கூட நமக்கு வந்து கண்டிப்பான முறையிலே தீரும். பால் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, பால் வந்து காய்ச்சின பால் வேண்டாம், நாலு பச்சை பால் இருந்ததுன்னா பச்சை பால் எடுத்துக்கோங்க. பச்சை பாலை வந்து சிறிது நீர் விட்டு கொள்ளலாம், பாலே இப்போ தனி மாதிரி தான் இருக்குது. ஸோ அதில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம். அந்த தண்ணி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா 3 முறை இது மாதிரியாக வைத்துக்கொண்டு சூரியனை பார்த்தவாறே முதல்ல சூரியனை பார்த்துட்டு ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு 1 நிமிஷமாவது சூரியனை கண்திறந்த நிலையை பார்த்து நின்று விடுங்கள். அதுக்கப்புறம் வந்து இதை கையில் வைத்துக்கொள்ளுங்கள். 3 முறை பாலை வந்து நீங்கள் வந்து அர்க்கியமாக பார்க்க வேண்டியது, பாலை வந்து அர்க்கியமாக கொடுக்குறீங்க, 3 தடவை கொடுக்குறீங்க. ஒவ்வொரு முறையுமே வந்து நீங்கள் வந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த மந்திரம் உங்களுக்கு மனசுக்குள்ளேயே ஓடிக்கொண்டிருக்கலாம். மந்திரம் வந்து குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து ஒரு 108 டைம்ஸாவது சொல்லிடுற மாதிரியான ஒரு விஷயமா இருந்ததுன்னா நல்ல ஒரு பலன் தரம்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அதை கவுண்டிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2-3 மினிட்ஸ்க்குள்ள 108 டைம்ஸ் சொல்லிடலாம். ஸோ அது 3 முறை பால் பார்க்கும்பொழுதும் பாலை அர்க்கியம் செய்யும்பொழுதும் சொல்லலாம், ஓம் அருணாதித்யாய நமக. அருண்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி தான் அருணாதித்யா, அருணாதித்யாய நமக, ஆதித்யாய, அருண் ஆதித்யாய அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு திரையில் வராது. அருணாதித்யாய நமக, ஓம் அருண் அருணாதித்யாய நமக, ஓம் அருணாதித்யாய நம, ஓம் அருணாதித்யாய நம என்று 3 முறை பாலுடன் சேர்ந்த நீரை வந்து நீங்கள் வந்து அர்க்கியமாக கொடுத்து விட வேண்டியது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து சூரியனை கையெடுத்து கும்பிட்டு விட்டு வந்துடலாம். சூரியனை வந்து நீங்கள் வந்து கும்பிடும் போது நீங்கள் வந்து அந்த இடத்துல ஒரு விளக்கேற்றி வைக்கிற மாதிரி இருந்தாலும் ஆரஞ்சு திரி போட்டோ அல்லது வெள்ளை திரி போட்டோ எந்த மாதிரியான திரி 2 திரியிலுமே வந்து வேலை செய்யும் இந்த மாதிரி பொறுத்தவரைக்கும். ஸோ அது மாதிரி ஏற்றி வைக்க முடிஞ்சதுன்னா ஏற்றி வைக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஒரு விஷயத்தை செய்து விடுங்கள். இது செய்வது வந்து உங்களுக்கு அதிகப்படியான ஒரு பலனை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு மாதத்திலே திங்கட்கிழமை என்று சிவன் சன்னிதியிலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா அவங்க வந்து பிரசாதம் போடுவாங்க. அந்த பிரசாதம் போடுற நேரத்தில் நம்ம வந்து அந்த பிரசாதத்துக்கு நம்ம ஏதாவது பணம் கட்டணும்னா நம்மளும் அதில் உபயதாரராக ஆகிடுவோம். ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து சிவன் கோயிலிலே பிரசாதம் தயிர் சாதம் பிரசாதம் போடுவாங்க, பொங்கல் போடுவாங்க. இங்கே வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது வழக்கம். ஸோ அப்போ அது மாதிரி வந்து தயிர் சாதம் போடும்போது அந்த தயிர் சாதத்துக்கு நீங்கள் பணம் கட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நிறைய சிவன் கோயில் மோஸ்ட் ஆஃப் த டெம்பிள்ஸில் வந்து இப்போ வந்து நம்ம வந்து பிரசாதம் எடுத்துட்டு போயிட்டு நம்ம அங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது. அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்தால் பண்ணுங்கள். இது பழங்கால கோயில்களிலே ஆகம விதிகள் படி நடக்கக்கூடிய கோயில்களை செய்தால் அதிகப்படியான ஒரு பலன் சேரும். ஸோ அங்கே வந்து நீங்கள் வந்து சிவன் கோயிலே சிவனுக்கு தயிர் சாதம் நிவேதனம் செய்து அதை பிரசாதமாக மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ அது வந்து திங்கட்கிழமையில செய்யணும். திங்கட்கிழமை பகல் பொழுதில் செய்தாலும் சரி, ஈவினிங் பொழுதில் செஞ்சாலும் சரி, இந்த ஒரு மாதத்திலே இந்த ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே செய்தோம் என்றால் 4 வாரம் செஞ்சிட்டோம்னா நாம் வந்து மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை அடையப் போகிறோம் என்ற ஒரு சூட்சமமான ஒரு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம் பிரபஞ்சம் நமக்கு உணர்த்துகிறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நிமித்தம் அப்படின்ற மாதிரியான விஷயமா நினச்சிக்கலாம். ஏன்னா பலரால் வந்து இதை 4 வாரம் தொடர்ந்து செய்ய முடியாது. ஸோ அது மாதிரியான விஷயமா பாருங்கள். சிவன் கோயிலில் தான் செய்யணும், சிவன் கோயிலில் செய்கிறது நல்ல பலன் தரும். அதுவும் முடியலை, ரொம்ப உங்களுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு முடியாத சந்தர்ப்பம்னா அதுக்கு ஆல்டர்னேட் ஏதாவது இருக்கானா, சிவன் கோயில் வாசலிலே பிச்சை போவோருக்கு சிவனை போய் தரிசிச்சுட்டு வந்துட்டு நீங்களே வந்து தயிர் சாதம் 4 பேக்கெட் வாங்கி வச்சுட்டு ஒரு 4 பேருக்காவது கொடுங்க, அது வந்து போதும். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். இது ஒரு கொஞ்சம் செகண்டரி ஆப்ஷன் தான், அதாவது மத்தியம பலன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உத்தம பலன், மத்தியம பலன், அதம பலன் அப்படின்னு. அப்போ இது வந்து ஒரு மத்தியம பலனை தான் கொடுக்கக்கூடும். உங்களுக்கு அந்த மாதிரி செய்ய வாய்ப்பு இல்லாதவர்கள் இந்த மாதிரி செய்யலாம். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் பீப்புளெலாம் வந்து பார்த்தோன்னா ஏதாவது சிவன் கோயிலில் அன்னதானத்துக்காக ஏதாவது ஒரு பணத்தை கட்டிடுங்க. அவன் அன்னதானம் அதாவது அரிசியும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அரிசி இருக்கும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரனுடைய அம்சம் தான். ஸோ ஏதாவது ஒரு ரூபத்திலேயே உங்களுக்கு அது மாதிரி போய் சேர்ந்துடும். அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு 500 ருபீஸோ ஒரு இந்தியன் ருபீஸோ இல்லை 1000 ருபீஸோ எவ்வளோ உங்களுக்கு கட்ட முடியுமோ வாரம் 500 ரூபா கட்டிட்டு அன்னதானத்துக்கு
இது பண்ணிக்கோங்க. அதுக்கு நல்ல கோயில்கள் எல்லாமே இருக்கிறது, இன்டர்நெட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்குது. அடுத்தது விலக்கேற்று முறை அப்படின்ற மாதிரியான விஷயம், இந்த ஒரு மாதத்திலே தினசரியே நீங்கள் வந்து காலை வேளையிலே வீட்டில் இருக்க நார்த் வெஸ்ட் அதாவது வடமேற்கு பகுதியிலே விளக்கேற்றுவது, அது வந்து நீங்கள் வடக்கு பார்த்து ஏற்றினாலும் சரி கிழக்கு பார்த்து ஏற்றினாலும் சரி அது மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் வந்து நல்லெண்ணெய் தீபமோ நெய் தீபமோ ஏற்றி வைக்கிற ஒரு சின்ன விளக்காக இருந்தாலும் போதும் அந்த மாதிரியான ஒரு விளக்கம் வந்து அந்த இடத்துல ஏற்றி வச்சிங்கன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பலனை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். நிறைய நெகட்டிவிட்டிஸ் கிளென்ஸ் ஆகும் இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா. ரெகுலராகவே செஞ்சுட்டு வரலாம். அப்படி உங்களுக்கு சில பேரில் வந்து இதை ரெகுலராக செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க வந்து செய்யாமே விட்டுறாதீங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ஃபுல் பங்கு உங்களால் செய்ய முடியலன்னா ஒரு கால் பங்கோ அரை பங்கோவாக செய்தாமென்றால் அதற்குண்டான ஒரு பலன் நமக்கு கண்டிப்பான முறையிலே கிடைக்கும். உங்களுடைய முனைப்பு தான் முக்கியமே தவிர எல்லாத்தையும் ஃபுல்லாக செய்கிறதா தான் செய்வேன் இல்லைனா நான் செய்யவே மாட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்க வேண்டாம். அதற்கு பிறகு வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த ஒரு மாதத்திலே நீங்கள் வந்து மீன்களுக்கும் குதிரைகளுக்கும், மீன்கள்லாம் வீட்டில் இருக்கிற அக்கேன் டேங்க் இல்லை வெளியில் குளத்துலையோ கடல்லையோ இந்த மாதிரியான இருக்கக்கூடிய மீன்களில் வந்து நீங்கள் வந்து ஃபீட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமாக இருந்தோன்னா கடல் மீன்களை ஃபீட் பண்ணுறதுனா நம்ம வந்து கடலுக்குள்ளே போகணும்னு வச்சுக்கோங்களா அது மாதிரி தான் பண்ண முடியும். ஆற்று மீன்களுக்கு நதி ஆற்று மீன்களுக்கு ஏரி அதே மாதிரி வந்து குளம் மீன்களுக்கு கிணறு மீன்களுக்கு இந்த மாதிரியான விஷயமாக உங்களால் கோயில்களில் இருக்கக்கூடிய கிள மீன்களுக்கு எல்லாம் கூட நம்ம வந்து வெள்ளம் இருந்ததுன்னா வெள்ளம் போடலாம். அதே மாதிரி வந்து பொறி இருக்கு இல்லையா நெல் பொறின்னு சொல்லுவோம் அந்த நெல் பொறி வாங்கி போடலாம், அதுவும் வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அது மாதிரி முடிஞ்சதுன்னா அதை செஞ்சுட்டு வாங்க, அது வந்து நல்ல ஒரு பலனை தரும். குதிரைகளை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பீச்சுக்கு போனீங்கன்னா கூட போதும், அந்த பீச்சில் போயிட்டு கூட நீங்கள் வந்து ஹார்ஸுக்கு வந்து ஃபீட் பண்ணலாம். இந்த ஃபீட் பண்ணுறதுக்கு ஏதாவது டேவோ டைமோ இருக்கா அப்படின்னு கேட்டால் அவசியம் கிடையாது, எப்போ வேணாலும் நீங்கள் ஃபீட் பண்ணலாம். ஃபீட் பண்ணுறது தான் முக்கியம் வச்சுக்கோங்களேன், எந்த டைம் வேணாலும் ஃபீட் பண்ணலாம். அது மாதிரி உங்களால் ஃபீட் பண்ண முடிஞ்சதுன்னா ஃபீட் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ அது வந்து நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு தடவை நீங்கள் வந்து மீனுக்கு ஃபீட் பண்ணுறதும் ஒவ்வொரு குதிரைக்கு நீங்கள் ஃபீட் பண்ணுறதுமே வந்து உங்களுடைய முக்கியமாக நற்கர்ம பயன் அதிகரித்து கொண்டே போகும். உங்களுக்கு நீங்கள் வந்து பேங்க்கில் சேவிங்ஸ் மாதிரின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தோம்னா சப்பாத்தி இருக்கு இல்லையா, சப்பாத்தியில் வந்து இப்போவே நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தியில் பரோட்டாவில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டஃபிங் எல்லாம் பண்ணி கொடுப்போம் வெளியில் கடைகளில் ஹோட்டல்ஸில் கிடைக்கும். அது மாதிரி வீட்லேயே நீங்கள் சப்பாத்தியில் வந்து கொஞ்சம் வெள்ளம் கலந்து, வெள்ளம் அப்படிங்கிறது வந்து இந்த ஜாகரி அதை வந்து நல்லா கலந்து வெள்ளம் நல்லா கலந்து வந்து சப்பாத்தி போட்டுட்டு முடிஞ்சால் நல்லெண்ணெய் தெளிச்சு போட்டுட்டு அதை வந்து உருட்டி பசுக்களுக்கு கொடுத்தீங்கன்னாலும் அது வந்து நல்ல ஒரு பலனை தரும். நான் பசுக்களுக்கு கொடுக்குற முறைங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். அது மாதிரி செய்ய முடியாதவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா மில்க் ஸ்வீட்டு, மில்க் ஸ்வீட் நீங்கள் கடையில் ஏதாவது மில்க் ஸ்வீட் வாங்கிட்டு அந்த மில்க் ஸ்வீட் ஏதாவது ஒரு 1 கிலோ வாங்கினீங்கனாலும் 8 or 10 கிடைக்கும். அதை வாங்கிட்டு 4-5 பசு இருந்தால் 4-5 பசுக்குமே கொடுக்கலாம். ஒரே பசுக்கு எல்லாத்தையும் ஃபீட் பண்ணுறதோட 4-5 பசுக்களுக்காக கொடுப்பது அந்த மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். இது வந்து செய்ய முடிஞ்சதுன்னா இது ஒரு விஷயம் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து காலையிலே கடையை திறந்த உடனே செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த கதவை திறந்த உடனே விஷயம் அப்படின்றது வந்து இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கதவில் வாசலில் வந்து க்ளீன் பண்ணுற பழக்கம் இருக்கிறவங்க இப்போ நிறைய இதில் வந்து பார்த்தோம்னா அந்த வாசல் தெளிச்சு கோலம்லாம் போட முடியாது, அது மாதிரியான சுச்சுவேஷனில் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி வாசல் தெளிச்சு கோலம் போட முடியாதவங்க நம்ம ஜஸ்ட் நீங்கள் வந்து மண்ணை இருந்ததுன்னா அதை மட்டும் கூட்டி விட்டுட்டு இந்த ஒரு விஷயத்தை செய்யலாம். அது கதவை திறந்த உடனே செய்யுங்கள் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். இந்த ஒரு நாளை இப்போ இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டி விட்டுருங்க நல்லா. கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சந்தனம் இருக்கு இல்லையா, கொஞ்சம் சந்தனம் எடுத்துக்கோங்க. சந்தனத்தை வந்து கொஞ்சம் கரைச்சிக்கோங்க. சுத்தமான சந்தனமாக இருக்கணும், வில்லை சந்தனம் யூஸ் ஆகாது. ஸோ அப்போ அந்த சுத்தமான சந்தன பொடியை எடுத்து கொஞ்சம் கரைச்சிக்கோங்க. ஒரு துளி இருந்தால் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதை கையில் வச்சுக்கோங்க. இந்த ப்ராசஸ் எல்லாம் செய்யும்போது இந்த கூட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இதை செய்ய ஆரம்பிக்கும் பொழுதே நம்ம வந்து இந்த மந்திரங்கள் நான் சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தை சொல்லிவிடலாம். இந்த ஒரு மந்திரமானது நமக்கு அனைத்து விதமான ஐஸ்வர்யத்தையும் வீட்டுக்குள் கொண்டு வரக்கூடியது. ஸோ மந்திரத்தை கவனமாக கவனிச்சுக்கோங்க. இது முன்னால் இன்னொரு ஒரு விஷயம் சொல்கிறேன், கதவை திறந்தோடனே செய்யணுமா அப்படின்னா நான் வந்து காலையில் எழுந்தோடனே கதவை திறந்துருவேன், பல் தேய்க்கலாமா, நான் வந்து வாஷ்ரூம் போகலாமான்லாம் கேட்காதீங்க. அதெல்லாம் உங்களோட இஷ்டம். நீங்கள் காலையில் எவ்வளவு சீக்கிரமாக நீங்கள் எழுந்து முடிந்த உடனேயோ நீங்கள் வந்து பல்விளக்கி காலை கடன்களை முடித்து விட்டு இந்த ஒரு விஷயத்தை செய்வது நல்ல ஒரு பலனை தரும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்தோடனே ஃபேஸ் மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு கதவை போய் திறந்துட்டு அதுக்கப்புறம் மற்ற விஷயம்லாம் செய்வாங்க. அது ஒவ்வொருத்தருடைய விஷயம் வந்து ஒவ்வொரு மாதிரி மாறும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் கதவை திறக்கும்போது செய்யணும். ஸோ இப்போ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சந்தனத்தை குறைச்சிக்கிறீங்க இல்லையா, இந்த நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தினை வந்து சொல்லிக்கொண்டே அந்த சந்தனத்தை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுற வேண்டியதான். வீட்டு வாசலில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடணும், இப்போ தெளிச்சு விட்டுறது. அதாவது ஐஸ்வர்ய தாய நமக, ஐஸ்வர்ய தாய, ஐஸ்வர்ய தாய நமக. ஸோ இவ்வளோதான் மந்திரம். ஓம் ஐஸ்வர்யதாய நமக, ஓம் ஐஸ்வர்யதாய நமக, ஓம் ஐஸ்வர்யதாய நமகன்னு ஒரு 4-5 தடவை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் மெயினாக வீட்டு வாசலிலும் ஒரு விளக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஒரு விளக்கு இந்த மாதம் வந்து நம்ம வந்து எப்படி நம்ம ஒரு நார்த் வெஸ்ட் இடத்துல வந்து நம்ம வந்து வடமேற்கு பகுதியில் இருக்கணும்னு சொல்லியிருக்கணும், அதை விட இம்பார்ட்டன்ட் இந்த வாசல் வீட்டு வாசலில் ஒரு விளக்கு எரியணும் அப்படிங்கிறது. அக்னி வந்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டு வாசலில் இருக்கணும். ஸோ அப்போ வீட்டு வாசலில் காலையில் திறந்த உடனே நீங்கள் வந்து அக்னியை எடுத்து ஏற்றி வைத்து விடலாம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அக்னி ஏற்றி வைக்கிறதுனா நம்ம வந்து
விளக்கேற்றி வைக்கிறதுனு. விளக்கேற்றி வைக்கிறத விட இன்னொரு மெத்தட் ஒன்று சொல்கிறேன், அது முடிஞ்சதுன்னா உங்கள் வீட்டு வாசலில் பணம் முடிஞ்சதுன்னா பண்ணுங்க. சின்னதாக கற்பூரம் இருந்ததுன்னா அந்த ஒரு கற்பூரத்தை அங்கே வச்சு ஏற்றி விட்டுருங்க. சின்ன கற்பூரமாக இருந்தால் போகும், அது மாதிரியான ஒரு கற்பூரம். அந்த கற்பூரம் வந்து அதிகபட்சமாக வந்து 30 செகண்ட் இருந்தால் கூட போகும். அக்னி வந்து அந்த இடத்துல ரூபம் வந்து அக்னி தோன்ற வேண்டும், அவ்வளவுதான். காலங்காத்தால் அக்னி தோன்ற வேண்டும் வீட்டுக்கு முன்னால். ஸோ அப்போ அது மாதிரியான விஷயமாக செய்து விடலாம். அப்படிலாம் என்னால் வீட்டு வாசலில் பண்ண முடியாது, எதிர் வீட்டில் தான் கேட்பாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு விளக்கு எடுத்து நீங்கள் அந்த மாதிரி ஏற்றி வைக்கலாம். அது யாரும் எதுவும் கேட்க போகிறது கிடையாது. அது மாதிரியான ஒரு முறையாக கிழக்கோ வடக்கோ பார்த்து நீங்கள் ஏற்றி வைத்து கிழக்கு பார்த்து ஏற்றி வைக்கும்போது அதிகப்படியான ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல நிதியும் மீட்டினால் போதுமானது. ஸோ இந்த ஒரு விளக்கை ஏற்றி வைப்பது மட்டுமல்லாமல் வீட்டு வாசலிலே காலையில் நீங்கள் இந்த ப்ராசஸ் எல்லாம் செய்யும் போது இத்தனைக்குமே நீங்கள் வந்து அந்த ஐஸ்வர்யதாயனமாக 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 என்ற மன மந்திரத்தினை சொல்லிக்கொண்டே இருங்க. ஸோ நீங்கள் ஒரு சந்தன ஊதுவத்தி வாங்கி வச்சுக்கோங்க கடையில், ஒரே ஒரு சந்தன ஊதுவத்தி வீட்டு வாசலில் கொளுத்தி வச்சுருங்க. இந்த விளக்கும் ஏறிட்டும் சந்தன ஊதுவத்தி ஏறிட்டும் சந்தனத்தை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுறீங்க, மந்திரங்களும் சொல்கிறீர்கள், அவ்வளவுதான். இப்போ ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும். இந்த விஷயங்கள் எல்லாமே செய்து பாருங்கள். ஏற்கனவே நான் வந்து ஒவ்வொரு மாதமுமே மாத பிறப்பு டைம்லேருந்து ஒரு 6 ஹவர்ஸ் முன்னாலேயும் 6 ஹவர்ஸ் அப்புறமும் செய்யக்கூடிய தானங்கள் அதிகமான பலன் தரும். அந்த நேரத்திலே நாம் வந்து மிக மிக முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயமும் சொல்லியிருக்கேன். ஸோ அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நான் ஒவ்வொரு மாதமும் அதை சொல்ல விரும்பலை, பட் ஸ்டில் அது சொல்லாமல் யாராவது செஞ்சிருவீங்களோ அப்படின்ற ஒரு பதவி இருந்து கொண்டே இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யுங்கள், அது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். நம்ம சிவாய்.